ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டியூப் கூடை எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு எல்லோ அண்ட் பிளாக் ஒயர் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க அம்மா கிட்ட டேரெக்டாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த கூடை போடுறதுக்காக நம்ம எல்லோ கலர் ஒயர் ஒரு ரோல் வாங்கியிருக்கோம். அதில் வந்து 6 ஸ்கேல் கட் பண்ணிக்கிறோம். 6 அடி ஓகே, 20 ஒயர் கட் பண்ணணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒயர் அளந்துட்டுருக்கீங்க இல்லையா? 6 ஸ்கேல். ஆமாம், இது ஃபஸ்ட்டு ஒயருக்கான மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு அடுத்து இந்த ஒயர் அளவே வச்சு 20 ஒயர் கட் பண்ணிக்கிறோம். ஸோ மற்ற ஒயர்ஸ் எல்லாம் இதே அளவு வச்சு கட் பண்ணிக்கிறோம். ஆமாம், எவ்வளோ ஒயர் சொன்னீங்க? 20 ஒயர் கட் பண்ணணும். ஓகே, ஸோ மற்ற ஒயர்ஸ் எல்லாம் நம்ம அளந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா 1 ரோல் கூடையா? ஆமாம், 1 ரோல் கூட. ஸோ இந்த மாதிரி நம்ம சேர் டெக்னிக் யூஸ் பண்ணி நாங்கள் எடுத்து வச்சுட்டோம். அடுத்து அந்த கட் பண்ணி மடக்கி வச்சுருக்கிற ஒரு ஒயர் எடுத்து ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணணும். நம்ம பாக்ஸ் நாட் ஒன்று போடுறோம், அடிப்பாகம் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நாட் போட போகிறோம் இல்லையா? ஆ, ரன்னிங் ஒயர் அதே எல்லோ எடுத்துக்கிறோம். அதில் பாதியாக விட்டு மடித்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நாட் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அம்மா. ஓகே, நம்ம எப்பவும் போல் பாக்ஸ் நாட் போட்டுக்கிறோம். போட்டாச்சு, அந்த ஒயரில் ஈவன் இருக்குன்னு செக் பண்ணிக்கிறோம். செக் பண்ணிவிட்டு அடுத்த நாட் போடணும். ஸோ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த 20 ஒயருமே ஒன்று ஒன்றா நெக்ஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஜாயின் பண்ணிட்டே வாங்க. ஒரு ஒரு நாட்டும் போடும்போது கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணுங்கள், ஈவனாக இருக்கா இல்லைன்னு செக் பண்ணிவிட்டு வாங்க. அப்படி இல்லைனா கூட ஒரு சைடு ஹைட்டாகவும் ஒரு சைடு கம்மியாகவும் வளர்ந்து ஆரம்பிச்சிடும். அதனால தான் நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஆமாம், ஈவனாக இருக்கான ஃபஸ்ட் லைன் நீ செக் பண்ணால் போதும். ஃபஸ்ட் லைனுக்கு மட்டும் ஜாயின் பண்ணுற ஒயரோட நாட் போட்டு முடிச்சோன்னா அந்த சைடு இந்த சைடு ஒயர் ரெண்டு ஈவனாக இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஓகே செக் பண்ணியாச்சு. இப்போ 2 நாட் போட்டுட்டோம். அதே மாதிரி நம்ம 3rd நாட் போடுறோம். பார்த்துக்கோங்க, பொறுமையாக சொல்கிறோம். பாக்ஸ் நாட் எப்பவும் போல் அதை பாதியாக மடித்து வச்சு வச்சு நம்ம பாக்ஸ் நாட் போட்டுக்கிறோம். ரன்னிங் ஒயர் அதே எல்லோ எடுத்து தான் நாங்கள் போடுறோம். ஓகே. ஆமாம், ஸோ இதே மாதிரி மற்ற 20 ஒயர்ஸும் ஜாயின் பண்ணோம். ஓகே, ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ அம்மா ஜாயின் பண்ணிட்டாங்க. நீங்கள் பாருங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க? இது பக்கத்தில் இருக்கிற ஒயர் அளவை விட்டு கட் பண்ணிக்கணும். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை வந்து இந்த பக்கத்தில் இருக்கிற ஒயர் அளவை விட்டு கட் பண்ணிக்கிறோம். ஓகே, கட் பண்ணி விட்டுட்டு ஃபஸ்ட் லைன் முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட் லைன் முடிஞ்சது, அடுத்தது 2வது லைன் போடுறோம். ஸோ செகண்ட் லைன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த சைடு இருக்கிற ஒரு ஒயர் எடுத்து நம்ம மெஷர் பண்ணிக்கிறோம். ஆமாம், அதே பாக்ஸ் நட் போடுறோம். இப்போ செகண்ட் லைன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ அதே அளவு விட்டுட்டு அந்த ஃபஸ்ட் நாட் போட்டோம் இல்லையா, அந்த இடத்துலேயே வந்து அந்த ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம மடித்து வச்சு செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணுறோம். பாக்ஸ் நாட் போடுறோம் அடுத்த லைன். ஓகே, செகண்ட் லைனோட ஃபஸ்ட் நாட் போட்டுட்ருக்கோம். இப்போ பாருங்கள், அதே பாக்ஸ் நாட் தான் போட்டுக்கோங்க. பேஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தால் தான் மற்ற டிசைன்ஸ் எல்லாம் நம்ம போட முடியறதுக்காக தான் நாங்கள் பேஸ் வந்து நார்மல் பேஸ் கொடுக்குறோம். ஏமா? ஆமாம். ஸோ பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் தான் நாங்கள் தரோம். அது ஃபஸ்ட் லைன் அடையாளம் போட்டு வச்சுக்கிறோம். இந்த லைனுக்கு அந்த ஒரு லைன், இந்த ஒரு லைன் பின்னிக்கிறோம். இப்போ போட்டு வரோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு காகித மாதிரி கட்டி வைப்பீங்க தானே, ஒரு பாலித்தீன் கவர் போட்டு கட்டுவோம். அதுலேயும் ஒரு நாட் போட்டு வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, நம்மளுக்கு பேஸ் முடிஞ்சது. எவ்வளவு? 8 லைன் போட்டிருக்கிறோம். இப்படி வந்து 20 நாட்ஸ், இந்த மாதிரி 8. ஓகே, ரெட்டப்படையில் தான் வரணும். ம், சரி சரி. இந்த டியூப் கூடைக்கு ஓகே. அடுத்து வந்து நம்ம எல்லோலையே கார்னர் திருப்ப போகிறோம். மேலே ஒரு 3 லைன் போட்டு வைக்கிறோம். ஸோ மக்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க, பேஸ் வந்து 8 லைன் போட்டிருக்கோம், 20 நாட்ஸ் போட்டாச்சு. அடுத்து வந்து நாங்கள் வளர்ந்து வர்றதுக்காக கார்னர் திருப்புறதுக்கு எல்லோ கலர்லேயே நம்ம கார்னர் திருப்புறோம். ஓகே, அதே எல்லோலேயே தான் நாங்கள் கார்னர் திருப்புறதுக்கு ஒயர் யூஸ் பண்ணியிருக்கோம், வேறு கலர்ஸ் யூஸ் பண்ணல. ஓகே, இப்போ கூட மேலே வளர்ந்து வரதால ஃபர்ஸ்ட் லைன் தானே இது உங்களுக்கு. சரி, இப்போ இதில் கார்னர் திரும்பிடுமா? ஓகே,
மாதிரி நான் ஒரு கார்னல் இருந்து ஒரு நாலு நட் போட்டு அடுத்தது அப்படியே போட்டு வர வேண்டியதுதான். அடுத்த லைன் பாக்ஸ் நட்டே போட்டு வந்தோம்னா ஓகே, இந்த கார்னரில் அடுத்த நட் போட்டு கார்னர் திருப்புறீங்க, ட்ரையாங்கிள் மாதிரி ஷேப் வரும், அதுதான் கார்னர் திருப்புறது. இதோட கார்னர் பாருங்க, இங்க பாருங்க, இப்போ ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கா, இதுதான் கார்னர் திருப்புறது. ட்ரையாங்கிள் தான் வந்து கார்னர். ஆமா ஓகே, இது இதே மாதிரி தான் ஃபுல்லா போட்டு வரணும், நாலு சைடும் போட்டுக்கணும். நாலு கார்னரையும் நம்ம திருப்புறோம். ஆமா, ஸோ ஒன்றும் இல்லை, எட்டு லைன் நம்ம பேஸ் போட்டுட்டோம். பேஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த அதே எல்லோ ஒயர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி நம்ம கார்னர் திருப்புறோம். கரெக்டா? ஸோ சிம்பிள். ஓகே, அதே மாதிரி தான் இந்த ட்ரையாங்கிள் டிசைன் பாருங்க, உங்களுக்கு ஷேப் மாறும். கார்னர் திருப்பும் போது ட்ரையாங்கிள் வந்துடும். ஓகே, அடுத்து பாருங்க, அடுத்த கார்னர் இதே மாதிரி தான் ட்ரையாங்கிள் இருக்கும். சோ இப்ப நாலு மூலையிலயும் நாலு ட்ரையாங்கிள் இருக்கும், வரும். நாம அப்படியே பாக்ஸ் நோட் போட்டு வந்தோம்னா அது ட்ரையாங்கிள் மாதிரி வரும். ஓகே, அதுதான் கார்னர் திருப்புறது, அது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. ஓகே, ஸோ கார்னர் திருப்புறது தான் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. எட்டு லைன் பேஸ் போட்டதுக்கப்புறம் ஒரு அதே லைனில் நாங்கள் பின் ஆரம்பிக்கிறோம். நீ இதே மாதிரி சுற்றியும் போட்டு ஒரு மூணு லைன் மேலே நம்ம கொண்டு வந்துட்டோம், வளர்ந்து வந்துட்டு நம்ம மூணு லைன் முடிச்சுட்டு அடுத்து அந்த ஒயரை கட் பண்ணி விட்டுறோம். இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணுறக்காக, இந்த லைன் இந்த லைன் ஜாயின் பண்ணுறக்காக நீங்கள் வந்து ஏனிப்படி முடிச்சு போடுறீங்க இல்லையா? ஆமாம், சரி. ஏனிப்படி முடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியராக முந்தின வீடியோஸில் நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ஏனிப்படி முடிச்சு போட்டுட்டிங்கன்னா ரெண்டு லைனும் ஜாயின் ஆகிக்கும், உங்களுக்கு நீங்கள் கட் பண்ண தேவையில்லை இல்லையா மம்மி? அடுத்த லைன் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம், அதுலேருந்து படி மாதிரி வந்துடும். அது வந்து வித்தியாசம் தெரியாது, ஒரே லைனாக ஈவனாக தெரியும் ஜாயிண்ட் இல்லாமல். ஓகே ஓகே, போடுறோம், ஜாயின் ஆகிடுச்சு. இப்போ வந்து அம்மா மேலே அந்த ஒயர் எடுத்து அடுத்த லைனுக்காக, அடுத்த லைன் இப்போ ரெண்டு லைன் போட்டிருக்கிறோம். ஓகே, அடுத்து வந்து மூணாவது லைன் போடுறோம். நாங்கள் பேஸ் வளர்ந்ததுக்கப்புறம் மூணு லைன் போட்டிருக்கோம் இதே எல்லோ லைனில் இல்லை? ஆமாம், கீழே ஒரு பார்டர் மேலே ஒரு பார்டர் மாதிரி போட்டு நடுவில் தான் நம்ம டியூப் போடுறோம். ஓகே, இப்ப பாருங்க அந்த ஸ்டெப் தெரியுதா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஏனிப்படி, ஏனிப்படி முடிச்சு போட்டது வருது. இப்ப மூணு லைனும் போட்டாச்சா? பேஸ் முடிச்சு மூணு லைன் போட்டீங்க தானே? அடுத்து ஒரு கார்னர்ல இருந்து ரவுண்ட் வயரா எடுத்து கிராஸ் நட் போடுற மாதிரி போடுறோம். ஓகே, கிராஸ் கட் புடைக்கு போடுறோம், போடுவோம்ல அது மாதிரி ரெண்டு ரெண்டு ஒயர் எடுத்து ஒரு நாட் போட்டுக்கிறோம் பாக்ஸ் நாட். அதாவது அந்த மூணு லைனுக்கு மட்டும் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணிட்டு ரன்னிங் ஒயர் கட் பண்ணி விட்டுட்டு நாலாவது லைனுங்கும் போது உங்களுக்கு ரெண்டு ரெண்டு ஒயரை எடுத்து நீங்கள் ஒரு நாட் போடுறீங்க. இருபது ஒயர் நம்ம கட் பண்ணிக்கிறோம், எட்டு லைன் அனுப்பிண்டி இருக்கிறோம், அதனால் நம்மளுக்கு எல்லாம் ரட்டப்படையிலேயே வரணும். ஓகே, அப்போ தான் ரெண்டு ரெண்டு ஒயராக கிடைக்கும் நம்மளுக்கு. ரெண்டு ரெண்டு ஒயரை எடுத்து ஒவ்வொரு நாட் போட்டு வரோம், இதே மாதிரி ஃபுல்லாக போட்டு வரோம். ஓகே, ரன்னிங் ஒயர் இல்லாமல் தான் போட போகிறோம் இப்போ போட்டு. ஆமாம், இதே மாதிரி பின்னிட்டு வந்துக்க வேண்டியதான், இதே மாதிரி ஃபுல்லாக பின்னிட்டு அடுத்து கிராஸ் ஆகிற அந்த ரெண்டு ஒயர். ஆமாம், இந்த கிராஸ் ஆகிற ரெண்டு ஒயர் எடுத்து ஒரு நட் போட்டுக்கிறோம். இப்போ பார்க்க போனால் மூணு நாலு அஞ்சாவது லைன். ஓகே, அஞ்சாவது லைன் மேலே பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு கிராஸ் ஆகிறது ஒரு நாட். இதே மாதிரி இதுல கிராஸ் ஆகுறதுல அந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு நாட். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா அந்த ரெண்டு ஒயர் கார்னரை எடுத்து விட்டு பாருங்க, எது கிராஸ் ஆகுதுன்னு கொஞ்சம் தெளிவா போடு. கிராஸ் ஆயிட்டு இருக்கும், ரெண்டு ரெண்டு நாட், ரெண்டு ரெண்டு நாட் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு ரெண்டு நாட்டுக்கு மேல ஒரு நாட் போடணும். ஓகே, இந்த ரெண்டு நாட்டுக்கு மேல ஒரு நாட், இந்த ரெண்டு நாட்டுக்கு மேல ஒரு நாட். ஓகே, அந்த மாதிரி அக்கு மாதிரி போட்டுக்கணும், போட்டுக்கிறோம். அடுத்து இப்படி பிடிச்சி பார்த்தோம்னா இப்படி நாலு ஒயர் இருக்கும், ஜாயிண்ட் ஆகும். அந்த நாலுலேயும் நான் வந்து டியூப் சொல்லுகிறோம், இந்த ரெண்டு இந்த மாதிரி நம்ம டியூப் கட் பண்ணி வச்சுருக்கிறோம். சின்ன சின்னதாக எடுத்து ஒரே அளவாக கட் பண்ணிக்கோங்க, ஈவனாக. லென்த் அதோட லென்த் வந்து ஈவனாக கட் பண்ணி வச்சுட்டு. ஓகே, இப்போ வந்து இந்த கட் பண்ணி வச்ச டியூப்லாம் இந்த மாதிரி ஒயர் எடுத்துக்கிறோம், அதாவது மும்மூணு நாட் போட்டு வச்சுருக்கிறோம் இல்லையா, அதிலிருந்து இந்த சைடு இருந்து ரெண்டு ஒயர், அந்த சைடு இருந்து ரெண்டு ஒயர், மொத்தம் நாலு ஒயர் கிடைக்குதா? ஓகே, இந்த ரெண்டு அந்த ரெண்டு இதை எடுத்து இந்த ஒவ்வொரு ஒயர்லேயும் ஒவ்வொரு டியூப் சொருகிறோம். ஓகே,
இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போனால் நாலு ஒயருக்கு நாலு டியூப் போட்டுக்கிறோம். ஆமாம் சரி போட்டுக்கிறோம். போட்டு அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறீங்க? அது உள்ள நல்லா தள்ளி விட்டுறோம். ஓகே இப்போ அந்த நாட்டுக்கு பக்கமாக நாட்டு போய் டச் பண்ணுறோம். டச் பண்ணுற மாதிரி தள்ளி விட்டுட்டு ஓகே அடுத்து அடுத்த நாலு ஒயருக்கு நம்ம டியூப் சொருகிறோம். இந்த நாலு போட்டுமா? நாலுக்கு போட்டாச்சு. ஓகே அடுத்து அந்த போட்டுக்கிறோம் நாலு எட்டு வயிறுக்கு நம்ம பாரு இந்த நாலு அந்த நாலு டியூப்ஸ் போட்டுட்டுமா? ஆமாம். இப்போ பாரு எப்படி நாட்டு போடு, எப்படி நாட்டு போடணும்னா எங்கே கிராஸ் ஆகுதோ அந்த கிராஸ் ஆகிற ரெண்டு வயிறையும் சேர்த்து ஒரு நாட்டு. இப்போ செகண்டு நம்ம டியூப் போட்ட மட்டும் எடுத்துட்டு எட்டு சென்ட்ரல் இருக்கிற ரெண்டு வயிறு எடுத்து ஒரு நாட் போட்டுக்கிறோம். அது ரெண்டும் கிராஸ் ஆக தான் வரும். செகண்டும் தேர்டும் கிராஸ் ஆகுது. அடுத்து இந்த ரெண்டும் கிராஸ் ஆகுது இல்லையா, இதில் ஒரு நாட். இந்த ரெண்டும் பாரு இந்த அது அந்த செகண்டோட இது நாட் போட்டதுல இருந்து ஓகே நீங்க போட்டு பாத்தீங்கனாவே கிராஸா தெரியும் டச் ஆகறதெல்லாம். ஆமா சூப்பர். அடுத்து இந்த ஒயரும் அந்த ஒயரும் மீட் ஆகுது அந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கறோம். இப்போ இங்க ஒரு நாட் போட்டுட்டோமா? போட்டுக்கறோம். ஓகே அப்ப நமக்கு மூணு நாட் கிடைச்சிருக்கு. சரி சரி அடுத்து இந்த ரெண்டு வயிறு மீட் ஆகுது இல்லையா, இந்த இடத்துல ஒரு நாட் போடுறோம். சோ இப்போ டியூப் எல்லாம் இதுக்கு போட்டுக்கிறோம். நாலு நாலு நாட்டும் போட்டுட்டு அடுத்தது தான் நம்மளுக்கு டியூப் போடுறோம். அதுதான் நம்மளுக்கு டிசைன். சூப்பர். இப்போ பாரு நாலு பூ நாலு நாட் ஒன்றா இருக்கா? ஆமாம். இனி இந்த மேல் இருக்கிற ஒயரில் தான் டியூப் போடணும் அடுத்த ரவுண்டு சுற்றி வரப்ப. சரி இப்போ அடுத்த இரு 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 இப்போ பாரு இந்த ரெண்டு ஒயர் மீட் ஆகுதுல சென்டரில் அதில் ஒரு நாட் போட்டுக்கிறோம். நாம் ஏற்கனவே டியூப் சொறி வச்சுருக்கிறோம்ல, அதில் வந்து மீட் ஆகிற ஒயரை ரெண்டும் சேர்த்தி ஒரு நாட் போட்டுக்கிறோம் சென்டரில். சரி அடுத்தது பாரு இந்த ஒயரும் இப்போ நான் இதுவும் இதுவும் வந்து மீட் ஆகுது. ஓகே இந்த ரெண்டில் இடத்துல ஒன்று அந்த ரெண்டு இடத்துல மீட் ஆகிற இடத்துல ஒன்று. சரி சரி இப்போ நாலு டியூப் போட்டதுக்கப்புறம் ரெண்டாவது நாட் போட்டிருக்கீங்க மேலே டியூபுக்கு மேலே கரெக்டாக? ரெண்டு போட்டாச்சு டியூபுக்கு மேலே ரெண்டு நாட்டு. கொஞ்சம் நல்லா டைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா? ஆமாம். ஓகே நல்லா ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்து இந்த ரெண்டு ஒயரும் மீட் ஆகுது இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கிறோம். இது மூணாவது நாட்டு. அந்த நாலு நாலு டியூபுக்கு மேலே நாலு நாட் போடணும் இல்லையா? ஆமாம். இது மூணாவது நாட் போட்டுட்ருக்கோம். ஓகே இப்போ பாரு இந்த நாட் போட்டு முடிச்சோன்னா அடுத்து இந்த ரெண்டு ஒயரும் மீட் ஆகும் இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கிறோம். ஓகே ஓகே இப்போ இந்த நாலாவது நாட்டு. இப்போ நாலு டியூப் போட்டதுக்கப்புறம் நாலு நாட்டு மேலே வந்துடணும். ஆமாம் அதுதான் ஒரு டிசைன். ஆமாம். அடுத்து இனி அதில் மேலே தான் டியூப்ஸ் இருக்கணும் அடுத்த லைன் வர்றப்ப. இந்த நாலு பூங்கில பாரு எப்படி அழகாக இருக்குன்னு அடுத்து அந்த டியூப் அந்த லைன் வர்றப்ப சரிக்கலாம். இப்போ இந்த சுற்று ஃபுல்லாக இதே மாதிரி போட்டுக்கலாம். இப்போ கம்ப்ளீட்டாக இதே மாதிரி நாலு நாலு டியூப்ஸ் போட்டுட்டு நாலு நாலு நாட் போட்டுட்டு வந்துக்கலாம். ஆமாம் இப்போ பாரு ஃபுல்லாக போட்டாச்சு ஒரு ரவுண்டு போட்டாச்சு. இப்போ இந்த டிசைன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி. ஆமாம் நாலு நாள். இப்போ வந்து இதுக்கப்புறம் ஃபஸ்ட் நாம் எப்படி ஆரம்பிக்கணும் பார்த்தா பாரு இந்த மாதிரி மேலே நாலு ஒயர் அதே மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு. அந்த நாலு ஒயர்லையும் சேர்த்து ஒரு நாலு டியூப் போட்டுக்கிறோம். ஓகே இது ரெண்டாவது ரவுண்டு நம்ம டியூப் போடுறோம். ஆமாம் ரெண்டாவது சுற்று வர்றோம். ரெண்டாவது சுற்றுமா அதே நாலு 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 டியூப் போட்டுட்டு சொறி விட்டுட்டு. ஓகே அதே மாதிரி நம்ம டியூப் நாலு டியூப் சொறி விட்டுக்கிறோம். சொறி விட்டுட்டு ஃபஸ்ட் எப்படி போட்டோம் எட்டு டியூப் ஃபஸ்ட்டு போட்டோமா? ஆ அடுத்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயருக்கு சேர்த்து நம்ம எட்டு எட்டு ஒயர்களுக்கும் போட்டு விட்டுக்கிறோம். ஓகே சும்மா ஒரு ஒரு டியூப் போட்டால் போதும் இல்லை? ஒரு டியூப் தான், அதே குட்டியாக கட் பண்ணிக்கணும். ரொம்ப லென்த்தாக இருந்தால் அசிங்கமாக இருக்குது, நல்லா இருக்காது. அளவாக சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும்.
இப்பெல்லாம் சொருவி விட்டுட்டுமா? சொருவி விட்டுட்டு தள்ளி விட்டுக்கணும் நல்லா பக்கமாக. இப்போ பார் எப்படி நம்மளுக்கு பூ டிசைன் மாதிரி இப்படி ரவுண்டாக. அடுத்து நம்ம இதே மாதிரி ஃபஸ்ட் எப்படி போட்டோம், மீட் ஆகிற இடத்துலலாம் ஒரு நாட், அது மாதிரி ஃபஸ்ட் மீட் ஆகிற இடத்துல ஒரு நாட் போட்டுக்கிறோம். ஓகே, அந்த நாலு ஒயர் டியூப் சரி எடுக்கிறோம். ஃபஸ்ட் நாலு ஒயரு அதில் வந்து ஃபஸ்ட் மீட் ஆகிற ஒயரை ரெண்டு இன்ச்சி ஒரு நாட், அடுத்தது பார் இந்த ரெண்டு இடத்துலையும் மீட் ஆகும் ஒயர், இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கிறோம். ஓகே, அடுத்து இந்த ரெண்டு இடத்துல மீட் ஆகுது, அந்த இடத்துலையும் ஒரு நாட் போடுவோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ரவுண்டு போட்ட மாதிரியே தான், நாலு டியூபு நாலு நாட்டு மேலே. ஆமாம், இதே மாதிரி தான் ஃபுல்லாக பின்னணும். அந்த ரெண்டு கிராஸ் ஆச்சுன்னா அதுக்கு ரெண்டு ரெண்டு இடத்துலையும் கிராஸ் ஆகிற இடத்துல ஒரு நாட். ஓகே, இதை போட்டு முடிச்சுட்டு தான் அடுத்தது மேலே அந்த நாலாவது நாட் போடணும் நாம. ஸோ இப்போ பாருங்க மேம், இந்த நாட்டில் அந்த நாட்டுக்கு ஒரு ஒன்றில் டியூப் இருக்குது, ஒன்று டியூப் இல்லை, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அப்போ தான் டிசைன் வரும் இல்லையா? எங்கே டியூப் இருக்கும், ஒன்றும் இல்லை. இதில் இந்த நாலு நாட் போடுறோம் இல்லையா, அதுக்கு நாலு நாட்டை சுற்றியும் நம்மளுக்கு டியூப் வரும். ஓகே, உள்ளே இருக்காது, உள்ளே இருக்காது, நாலு நாட்டுக்கு சுற்றி அவுட்டரில் தான் நம்மளுக்கு டியூப்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகே, அந்த நாட்டை சுற்றியும் டியூப்ஸ் இருக்கும். இப்போ இந்த இடத்துல மீட் ஆகுது இல்லையா, ரெண்டு வயிறு, அந்த ரெண்டு இடத்துல ஒரு நாட் போட்டுக்கிறோம். இதே மாதிரி நம்ம சுருவி விட்டு மீட் ஆகிற இடத்துலலாம் ஒவ்வொரு நாட். ஓகே, நாலு நாட் மீட் ஆகிற இடத்துல ஒன்றா போட்டுட்டு அடுத்து நம்ம டியூப்ஸ் உருவுறோம். இந்த இடத்துல மீட் ஆகுது இல்லையா, ரெண்டு வயிறு, அந்த இடத்துல நம்ம நாட் போட்டுக்கிறோம். இதே மாதிரி எங்கெங்கெல்லாம் கிராஸ் ஆகுதோ அந்த நாலு இடத்துலையும் நாலு நாட்டு. பார், இப்போ இந்த ரெண்டு ஒயரும் மீட் ஆகுது, அந்த இடத்துல ஒரு நாட்டு. ஓகே ஓகே, அது நீங்கள் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும், தெளிவாக உங்களுக்கே போட போட வந்துடும் அழகா. இந்த ரெண்டு ஒயரும் மீட் ஆகுது, இந்த இடத்துல ஒரு நாட். ஓகே அம்மா, இதுக்கு டிப்ஸ்ன்னு பார்த்தா எப்படி சொல்லுவீங்க, ஒரு லைன் முடிச்சுட்டு தான் இன்னொரு லைன் போடணுமா? ஃபஸ்ட் நம்ம காமிச்சோம்ல, நாலு ஒயர் நாலு நாட் போட்டு டியூப் போட்டு ஒரு நாலு நாட் போட்டோம், அப்படி போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ ரெண்டாவது சுற்று அந்த மாதிரி இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக பின்னுறோம். கூட ஃபுல்லாக ஈஸியாக நம்மளுக்கு கூடையும் வளர்ந்துடும், பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும். ஓகே, நம்மளுக்கு ஒன்றோல் கூட வந்து லஞ்ச் பாக்ஸ் சைஸ் வரும், ஒன்றோல் கூட மாதிரி இருக்காது, ரொம்ப பெரிய சைஸாக வரும், கொஞ்சம் பெரிய சைஸாக வரும். ஓகே ஓகே, ஒன்றரை ரோலில் பின்ன இந்த மாதிரி வருமோ அந்த அளவுக்கு சைஸ் வரும். இது கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபாக இருக்கு இல்லையா, டிசைன் இப்படி வந்து அழகாக மேலே வளர்ந்து வந்திருக்கு கூட. ஆமாம், சூப்பராக இருக்குல்ல, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு, நல்லா பிரைட் கலர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். என்ன கலராக இருந்தாலும் பிளாக் யூஸ் பண்ணுங்கள், அதுக்கு சூப்பராக எடுப்பாக காமிக்கும். இல்லைம்மா, டியூப்ஸ் நம்மளுக்கு ஒரு நாலு அஞ்சு கலரில் கிடைக்கும், ரெட்டில் கிடைக்கும், ஒயிட்டில் இருக்கும், பிளாக்கில் இருக்கும், ப்ளூ இது மாதிரி எல்லாம் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி லைட்டில் ஒயர் வாங்கினா டியூப் டார்க்காக போட்டுக்கலாம், டியூப் லைட்டாக போட்டால் ஒயர் டார்க்காக போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம அந்த டியூப் கூட போட்டல, ஒரு ஒரு நாட்டுக்கு ஒரு ஒரு டியூப் ஆட் பண்ணோம்ல, அது கொஞ்சம் அது ஒரு நாட்டுக்கு ஒரு நாலு சைடும் நம்ம டியூப் சொருகணும். இது வந்து நாலு நாட் ஒன்றா போட்டுட்டு அந்த கார்னர்லாம் நம்ம வந்து டியூப் சொருகிறோம். ஓகே, இப்போ வந்து டிசைன் வேறு விடுது அவ்வளோதான். ஓகே, இதில் டிசைன் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் உறுதியாக தெரிஞ்சு. ஏன் தெரியுமா, எப்படி சொல்லுமே மீ, இதுல நாலு நாலு நாட்டு ஒன்றா சேருது இல்லை, அதனால அதோட ஸ்டிஃப்னஸ் வந்து அதுக்கு கிடைக்காது. அது இப்போ டோட்டலாக எவ்வளோ பூ போட்டிருக்கீங்க? இப்போ வந்து நம்ம அஞ்சு பூ போட்டிருக்கிறோம். ஓகே, அஞ்சு பூ உள்ள கிடச்சிருக்கு. இந்த கூட வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும், கூட மேலே வளர்ந்து வந்ததுக்கப்புறம் பார், டிசைன் எப்படி அழகாக இருக்குன்னு. சூப்பர், முடிச்சாச்சு இல்லையா? இப்போ இன்னும் இதே மாதிரி ஃபஸ்ட் ஸ்டேஜில் ஆரம்பத்தில் மூணு நாட்டாக போட்டு ஆரம்பிச்சோம்ல, அது மாதிரி முடிக்கிறப்பமும் மூணு நாட்டாக போட்டு ஆரம்பிச்சுக்கிறோம், முடிச்சுக்கிறோம். அடுத்து மேலே வந்து ரன்னிங் ஒயர் வச்சு இது கீழே போட்டிருக்கோம்ல பேஸ் போட்டு மேலே அதே ஷேப் நார்மல் நாட்டில் ஒரு நாலு லைன் போட்டுக்கிறோம். நாலு லைன் போட்டால் தான் நம்மளுக்கு வந்து உள்ளே ஒரு லைன் மடக்கி சொருவிட்டு கீழே நம்ம மூணு லைன் போட்டோம் போட்டுக்கிறோம். ஆமாம், மேலே நாலு போட்டோம்னா ஒன்றை மடக்கி விட்டுட்டோம்னா உள்ளே மடிச்சு சொருகும் இல்லையா, மடிச்சு சொருகிறதுக்கு ஒன்று உள்ளே போயிடும். ஓகே, அப்புறம் மீதி மூணு லைன் நம்மளுக்கு கிடைக்கும் பாட்ரு, இதே மாதிரி கீழே இருக்கிற மாதிரியும் மேலேயும் பாட்ரு மூணு. ஓகே, ஸோ அதே மாதிரி போட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து மூணு லைன் கிடைச்சிடும். ஆமாம், நாலாவது லைன் நம்ம மடிச்சு சொருகிடுவோம். இப்போ பாருங்கள், கீழே அந்த ஃபஸ்ட்டு நம்ம பேஸ் ஆரம்பித்தோடனையும் ஒரு நம்மளுக்கு ஒரு ஷேப் கிடைச்சிருக்கு இல்லையா, அதே ஷேப்பில் மேலே வரும் இல்லையாம்மா.
ஓகே. இதுக்கப்புறம் மூணு லைன் நம்ம போடணும், இந்த லைனோட சேர்த்து மூணாவது இன்னும் மூணு லைன் போடணும். ஸோ இதே மாதிரி கொஞ்சம் பொறுமையாக பின்னுங்க. உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த லென்த் பின்னிக்கோங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இடையில அஞ்சு பூ, அதை வந்து அஞ்சு பூன்னு நாங்கள் சொல்கிறோம். இடையில டியூப்ஸ் எல்லாம் போட்டு அது பூ ஷேப்பில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அஞ்சு பூ இருக்கிற மாதிரி நாங்கள் கிடைச்சிருக்கு. ஓகே, அந்த ஆறு அடி ஸ்கேலுக்கு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நாலு லைன் அம்மா பின்னிட்டாங்க. இப்போ பின்னி முடிச்சதுக்கப்புறம் அந்த நாலாவது லைனை மடிச்சு உள்ள சொருகி விடுறாங்க. நம்ம எப்போ எல்லாம் கூடிக்கும் பின்னுவோம் இல்லையா. இப்போ இந்த ரன்னிங் ஒயர் கட் பண்ணிவிட்டு, ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிட்டு ஒரு லைன் உள்ளே வச்சு மடக்கி நம்ம சொருகி விட்டுறோம். ஓகே, மடித்து சொருகுறோம் இல்லையா. அது எப்படி ஒரு லைன் விட்டு தானே சொருகுவீங்க? ஆமாம். ஓகே, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ நீங்களும் இந்த கூட எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களோட விடுபடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ.